இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே அரிமளம் கனவின் புனித சூசையப்பொருடைய அன்பு பக்தர்களே இன்று மே மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று நாம் ஆண்டவரின் விண்ணேற்ற திருவிழாவை கொண்டாடுகிறோம் இது நம் கிறிஸ்தவ வாழ்விற்கு நம்பிக்கையூட்டும் திருவிழா இந்த உலகத்தின் எதுவும் ஏன் நம் மரணம் கூட நமக்கு அழிவில்லை நாம் இயேசுவால் மறுபடியும் விண்ணகத் தந்தையோடு இணைக்கப்பட்டு இம்மன்னக வாழ்வு நம்முடைய சொந்த நாடல்ல விண்ணகமே நம் தாய்நாடு என்பதை முன்னிறுத்தும் விதமாக ஆண்டவர் வெண்ணேறி சென்ற பெருவிழாவை இன்று திருச்சபை கொண்டாடுகிறது இன்றைய மறையுறை சிந்தனைக்கு ஏற்றாற்போல் நான் என் வாழ்வில் சந்தித்த ஒரு அனுபவத்தை உங்களுக்கு சொல்லி ஆண்டவருடைய வெண்ணேற்றத்தின் பொருளையும் அர்த்தத்தையும் உணர்ந்து ஆண்டவர் வல்லமையுள்ள தூயாவியானவரை அனுப்ப நாம் தயாரிக்கவும் ஆண்டவர் வெண்ணேறி சென்றது அவருடைய பணி முடிந்துவிட்டது நம்முடைய பணி தொடங்குகிறது உலகமெல்லாம் சென்று ஆண்டவருடைய நற்செய்தியையும் கல்வாரியில் நமக்காக மறித்து உயிர்த்து மீட்பை பெற்றுக் கொடுத்ததையும் எல்லா மக்களுக்கும் எடுத்துச் சொல்லி பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயரால் அனைத்து மக்களையும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றுகின்ற திருமுழுக்கை வழங்க அழைக்கப்படுவதையும் இன்றைய விழா நமக்கு மையச் செய்திகளாக கொடுக்கின்றன எனக்கு தெரிந்த ஒரு நல்ல பரிச்சயமான குடும்பம் அந்த குடும்பத்து தலைவர் நோய்வாய்ப்பட்டிருந்தார் அவர் மறித்து விடுவாரே என்று எல்லோரும் அஞ்சி என்னை நோயில் பூசுதல் கொடுக்க அழைத்திருந்தார்கள் நானும் அவர்கள் வீட்டுக்கு சென்றிருந்தேன் வீட்டு பெரியவர் வீட்டில் உள்ளவர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி சேர்த்தார் பின் நோயில் பூசுதல் அருளடையாளம் வழங்கி ஜெபித்தோம் அந்த பெரியவர் தன் மனைவி மக்கள் பேரக்குழந்தைகள் அனைவரையும் கூப்பிட்டு தன் குடும்ப வரலாற்றையும் தான் கஷ்டப்பட்டு குடும்பத்தை உருவாக்கியதையும் விளக்கினார் தான் எப்படி குழந்தைகளை வளர்த்தாரோ அப்படியே தான் இவ்வுலகை விட்டுச் சென்றபின் தனது பேரக்குழந்தைகள் ஆன்மீகம் ஒழுக்கம் கல்வி போன்றவைகளில் வளர்க்கும்படி தன் பிள்ளைகளுக்கு அறிவுரை கூறினார் பின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த பங்கு ஆகிய என்னிடம் சாமி என் குடும்பத்தை உங்கள் ஜெபத்திலும் என் குடும்பத்தாரை உங்கள் வழிகாட்டுதலிலும் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார் நற்செய்தியில் நான் நாம் ஒரு ஓமையை பார்க்கிறோம் நெடும் பயணம் செல்லவிருந்த செல்வந்தர் ஒருவர் தன் பணியாளர்களிடம் தனது உடைமைகளை ஒப்படைத்து தான் திரும்பி வரும் வரை கண்காணித்து பாதுகாக்குது பெருக கட்டளையிட்டு சென்ற தலைவர் ஓமையின் இயேசுவின் விண்ணேற்றத்தின் நிஜம் வெளிப்படுவதை நான் பார்க்கிறேன் இயேசு தந்தையிடம் விண்ணேறிச் செல்வதற்கு முன் இறையாட்சிப் பணிகளை தனது சீடர்களிடம் ஒப்படைத்து தாம் திரும்பி வரும் வரை பொறுப்புடன் பணியாற்ற பணிக்கிறார் நான்கு நற்செய்திகளும் இயேசுவின் இறுதி வார்த்தைகளுடன் கூடிய விண்ணேற்றத்தை நினைவுகூர்ந்து பதிவு செய்துள்ளன லூகா நற்செய்தி மட்டுமே இயேசுவின் உடலுடனான விண்ணேற்றம் பற்றி குறிப்பிடுகிறதை திருத்தூதர் பணி ஒன்று எட்டுலே நாம் பார்க்கிறோம் லூக்கா நற்செய்தி மற்றும் திருத்தூதர் பணிகளில் இயேசுவின் விண்ணேற்ற நிகழ்வு கலிலையாவில் இடம்பெறுகிறது மத்தியும் மற்றும் மார்க்கு நற்செய்தியாளர்கள் எருசலமில் நடைபெறுவதாக கூறுகின்றனர் ஆனால் இந்த இரண்டு பாரம்பரியங்களுமே விண்ணேற்றம் மழையொன்றில் நிகழ்வதை பதிவு செய்துள்ளன லூகா இயேசுவின் விண்ணேற்றம் உயிர்ப்புக்கு பின் நாற்பதாவது நாளில் நிகழ்ந்ததாக குறிப்பிடுகிறார் யோவான் நற்செய்தி விண்ணேற்றம் பற்றி எதுவும் கூறவில்லை விண்ணேற்றம் குறித்து வரலாற்று குறிப்புகள் குறித்து சிந்திப்பதை விட விண்ணேற்றம் உணர்த்தும் முக்கிய செய்தி என்ன என்று சிந்திப்பதுதான் இன்றைய மறையுறையினுடைய வீச்சும் பேச்சுமாக இருக்கிறது திருத்தூதர் பணி ஒன்று எட்டில் மத்திய இருபத்தெட்டாவது அதிகாரம் பத்தொன்பதுலிருந்து இருபது வரை மார்க்கு பதினாறு பதினைந்திலிருந்து பதினெட்டு வரை லூக்கா இருபத்தி நாலு ஐம்பத்து மூணாவது வசனம் போன்ற வசனங்களில் இயேசுவின் விண்ணேற்றம் குறுத்திய விவிலிய மேற்கோள்களை இயேசுவின் இறுதி வார்த்தைகளை வேறுபட்ட வடிவங்களில் பதிவு செய்திருந்தாலும் இயேசு சீடர்களுக்கு தாம் மகிமையுடன் மீண்டும் வரும் வரை ஆற்றுவதற்கு விட்டு சென்ற பணி மற்றும் அப்பணியை நிறைவேற்றுவதற்கு தேவையான இறையுதவியாகிய தம் தூய ஆவியை அவர்களுக்கு அனுப்பி தூய ஆவியார் வழியாக உறுதி செய்ததையும் குறித்து நற்செய்தியாளர்கள் ஒன்றுபட கருத்தை பதிவு செய்துள்ளனர் இன்று ஆண்டவரின் வரின் திருமுழுக்கு திருவிழா நான் கூறிய அந்த நிகழ்வில் அந்த வீட்டுத் தலைவருக்கு நான் நோயில் பூசுதல் அருளடையாளத்தை வழங்கி அந்த முதியவர் தான் இவ்வுலகை விட்டு பிரியப் போகிறோம் என்பதை உணர்ந்து தனது குடும்பத்தாருக்கு அறிவுரை வழங்கியது போல இயேசு தமது மின்னேற்றத்துக்கு முன் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளுடைய வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதையா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எங்கும் சாட்சிகளாய் இருப்பீர்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார் என்று திருத்தூதர் பணி முதல் அதிகாரம் எட்டிலிருந்து ஒன்பது வரை உள்ள வசனங்களில் படிக்கிறோம் விண்ணேற்றம் அடைவதற்கு முன் இயேசு அவரது அப்போஸ்தலர்களுக்கும் அவரது சீடர்களாகிய நமக்கும் ஒரு பணியை விற்றுச் சென்றுள்ளார் அப்பணி நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள் தந்தை மகன் ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் நான் உங்களுக்கு கற்றையிட்ட யாவற்றையும் அவர்கள் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள் என்று மத்துயினர் செய்தி இருபத்தெட்டாவதிகாரம் பத்தொன்பதிலிருந்து இருபது வரை கூறுவதையும் மேலும் பாவ மன்னிப்பு பெற மனமாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரை பறைசாற்ற வேண்டுமென்று லூக்கா நற்செய்தி இருபத்தி நாலு வசனம் நாற்பத்தி ஏழிலும் கூறுவதை பார்க்கிறோம் இந்த இயேசுவின் இறுதி அறிவுரையே த லாஸ்ட் மேண்டேட் ஆஃப் ஜீசஸ் என்று இதை அழைக்கலாம் இந்த இயேசுவின் இறுதி அறிவுரையே திருச்சபையின் பணியாகவும் நமது பணியாகவும் கிறிஸ்தவர்கள் என்ற முறையில் இருப்பதை நான் பார்க்கிறேன் இந்த அறிவுரைகளை அப்போஸ்தலர்களும் கடந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளாக மறைபரப்பு பணியை ஆற்றுகின்ற அல்லது மறைபரப்பு பணியை தனது இயல்பாக கொண்டு கொண்டு செயல்படும் திருச்சபையும் சீரியஸாக எடுத்துக்கொள்ளாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு உலகத்தில் பெரும்பகுதியான மக்கள் கிறிஸ்தவர்களாக மாற்றி மாறியிருக்க மாட்டார்கள் சர்ச் பை இட்ஸ் வெரி நேச்சர் இஸ் அ மிஷனரி திருச்சபை வரலாற்றில் கோடிக்கணக்கான வேதபோதகர்கள் இயேசுவின் இந்த கடைசி அறிவுரையை அல்லது கடைசி விருப்பத்தை புரிந்து கொள்ளாமல் தங்கள் உயிரை பணியமைக்காமல் இருந்திருந்தால் நற்செய்தி அறிவிப்பு பணியின் பலன்தான் நீங்களும் நானும் என்ற இந்த நிகழ்வு நடந்திருக்காது அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை அனைத்தையும் துறந்து அலைகடலென தாண்டி நற்செய்தி அறிவிக்க கட்டாயப்படுத்தப்படவில்லை நாம் நாம் இருக்கும் இடத்திலேயே மறைப்பணி ஆர்வமும் இயல்பும் கொண்ட மறைபரப்பு பணியாளர்களாக செயல்பட பி எ மிஷனரி ஃப்ரம் வேர் யுவர் என்பதை நமக்கான அறிவிப்பாகவும் திருச்சபை ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவில் நமக்கு சொல்லுகிறது இவ்வளவு உள்ள அனைத்தையும் கிறிஸ்தவரிடமும் அப்போஸ்தலர்கள் மற்றும் தொடக்க கால திருச்சபை மக்களிடமும் காணப்படக்கூடிய விதத்தில் மறைபரப்பு பணி ஆர்வம் இருந்தது திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் ஒரு வருடத்திற்கு கிறிஸ்துவை அறியாத ஒருவரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர உறுதிபூண்டால் பத்து ஆண்டுகளில் உலகில் கிறிஸ்துவை அறியாதவர்களே இருக்க மாட்டார்கள் இது நம்மால் முடியாத காரியம் இல்லை என்றாலும் நாம் முயற்சிப்பதில்லை அல்லது நற்செய்தி அறிவிப்பு பணி நம்மிடம் இன்னும் முக்கியத்துவம் முதன்மையிடம் பெறவில்லை என்றே நான் உணர்கிறேன் இறைவனை நோக்கி விண்ணோக்கியும் மக்களை நோக்கி மண்ணோக்கியும் வாழ அழைக்கும் விண்ணேற்ற பெருவிழா ஆண்டவரின் விண்ணேற்றம் இயேசுவின் சீடர்கள் தாங்கள் இவ்வுலகை சாராதவர்கள் வானகமே தங்கள் தாய்நாடு என்று உணர்ந்தவர்களாய் தங்களின் முக்கியமான பணிகளை நிறைவேற்ற விண்ணோக்கிய விசுவாச பார்வை உடையவர்களாய் இறையுதவியை நாடி வாழ அழைக்கிறது அதுபோல மன்னகத்தில் வாழும் மக்கள் மீது மனமிறங்கும் அன்பு செய்யும் உதவி புரியும் மக்கள் மீது கருணை கொண்டவர்களாய் வாழவும் அழைக்கிறது புனித ஜான் வியானி கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் ஆலயத்தில் கைகளை குவித்து கடவுளை ஆராதிப்பவர்களாகவும் ஆலயத்தை விட்டு செல்கையில் கைகளை அகல விரித்து அன்பு பணி புரிகிறவர்களாகவும் உள்ளனர் என்கிறார் இன்சைட் த சர்ச் வி க்ளோஸ் அவர் ஹேண்ட்ஸ் இன் ப்ரேயர் டு காட் பட் வென் வி கோ அவுட் ஃப்ரம் த சர்ச் வி ஓப்பன் அவர் ஹேண்ட்ஸ் டு ஹெல்ப் அதர் பீப்புள் என்று கூறுகிறார் இன்றைய உலகம் ஏற்க மறுப்பது இயேசுவின் நற்செய்தியையா அல்லது நற்செய்தி பணி ஆற்றுகின்ற எதிர்மறையான எதிர்சாட்சியாக இருக்கின்ற முன்மாதிரியான வாழ்க்கை வாழாத பணியாளர்களையா உலகின் கடையெங்கும் சென்று இயேசுவின் நற்செய்திக்கு சாட்சிகளாய் விளங்க பணி ஒன்று எட்டு நமக்கு அழைப்பு விடுக்கிறது உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்ற மார்க் இன்றைய நற்செய்தியில் பதினாறு பதினைந்தில் விண்ணேற்றத்துக்கு முன் சீடர்கள் சீடர்களுக்கு இயேசு வழங்கிய அறிவுரையை வலியுறுத்துகிறார் நாடு கலாச்சாரம் மொழி மதம் தாண்டி அனைத்து மக்களுக்கும் இயேசுவின் செய்தி நற்செய்தியாக இருக்கும் என்பதை இயேசுவின் இறுதி வார்த்தைகள் உறுதி செய்கின்றன இன்று வரை பல நாடுகள் கிறிஸ்தவ மதத்தை தழுவாமல் இருப்பதற்கு காரணம் என்ன கிறிஸ்துவ மதத்தை விட பிற மதங்கள் சிறந்த நோயாக உணர்வதற்கு காரணம் என்ன என்ற கேள்விகளை எழுப்ப வேண்டிய நாள் இது கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் த நான் கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்துவின் அற்செய்தியை புறக்கணிக்கின்றனரா இல்லை இயேசுவின் அற்செய்தியை அறிவிக்கும் நற்செய்தி பணியாளர்களை நற்செய்தி அறிவிக்கும் விதத்தையும் புறக்கணிக்கின்றனரா ஆர் நான் கிறிஸ்டியன்ஸ் ரிஜெக்டிங் த மெசேஜ் ஆஃப் ஜீசஸ் ஆர் ஆர் and த the way they present it to present இட் டு த வேர்ல்டு என்ற கேள்விகள் நமது நற்செய்தி அறிவிப்பு பணி ஆளப்படவும் அனைவருக்கும் அர்த்தமுள்ளவையாக மாறவும் உதவும் என்று நான் நம்புகிறேன் திருச்சபை தலைவர்கள் நிறுவனங்கள் நற்செய்தி பணியாளர்களின் வாழ்க்கை முறை போன்றவை இயேசுவின் நற்செய்திக்கு சான்று பகர்வதை விட நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு அழிவையே உண்டு பண்ணுகின்றன இயேசுவின் நற்செய்தி நற்கதைகளை நற்செய்தி பணியாளர்களின் வாழ்க்கை கதைகள் பாதித்து விடவும் செய்யலாம் திருச்சபை என்று தனது சாதனைகளாக கருதி செயல்படும் அது எதுவும் நற்செய்தி பணியை மையப்படுத்தியும் நற்செய்தி பணிக்காகவும் மட்டுமே இருப்பதாக உறுதிபெற நம்மால் கூற முடியுமா மேலும் இயேசுவின் நற்செய்தி உலகின் எல்லை வரை சென்றடைவது மனித சக்திக்கும் திறமைக்கும் உட்பட்ட ஒன்று ஒரு இலக்க அல்ல எனவேதான் இயேசு நற்செய்தி பணிபுரிய போகும் சீடர்களுக்கு ஆவியின் வல்லமையை வாக்களிக்கிறார் எனவே கிறிஸ்தவர்களாகிய நாம் நற்செய்தி அறிவிப்பு பணி புரியும் நமது அகந்தையை விடுத்துவிட்டு தாழ்ச்சியுடன் பணிந்து தூய ஆவி நம்மில் ஆற்றலுடன் செயல்பட வாக்களிக்கப்பட்டவரை தேடுகிற பிள்ளைகளாக அந்த வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியின் கொடையை பெற்று நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு நாமே தடையாக இல்லாமல் நாமே விடையாக மாறவும் அழைக்கப்படுகிறோம் இயேசுவின் நீங்கா பிரசனத்தை உறுதி செய்யும் அதிசயமே ஆண்டவருடைய விண்ணேற்றம் இயேசுவின் விண்ணேற்ற விழா இயேசு நமது சீடர்களுக்கு வழங்கிய பிரியாவிடை அல்லது பிரிவு உபச்சார விழா போன்றது என்றாலும் உண்மையில் இயேசுவின் மின்னேற்றம் அவரது மகிமைமிக்க உயிர்த்த பிரசன்னம் நீங்காமல் நீக்கம் வரை எங்கும் நிறைந்திருக்க போவதை உறுதி செய்யும் ஒரு அதிசயமாகும் இதை உணர்த்தவே மின்னேற்றத்துக்கு முன் இயேசு இதோ உலக நாள் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று மத்திய இருபத்தெட்டு இருபதுலே கூறுகிறார் இது ஒரு முரண் நகை போன்றது பிரிந்து செல்லுவதன் மூலம் நீங்காமல் நம் மத்தியில் பிரசன்னமாயிருப்பதை குறிக்கிறது திருச்சபையில் இயேசுவின் பிரசன்னம் இயேசுவின் வெண்ணேற்றமும் அடைந்தபின் சீடர்கள் அவரை வணங்கிவிட்டு பெருமகிழ்ச்சியுடன் எருசலேம் திரும்பி வந்து கோவிலில் எப்போதும் கடவுளை போற்றிய வண்ணம் இருந்தார்கள் என்று லூகா இருபத்தி நாலு வசனம் ஐம்பத்தி மூணிலே வாசிக்கிறோம் ஆனால் யோவானர் செய்தி பதினான்காவது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தால் இயேசு தான் பாடுபடுவதற்கு முன்னால் சீடர்களுக்கு வழங்கிய நீண்ட மறையுறையில் தன்னுடைய பிரிவை பற்றியும் நான் தந்தையிடம் போகிறேன் நான் போ நான் போய் உங்களுக்கு விண்ணகத்தில் இடம் ஏற்பாடு செய்வேன் நான் போய் துணையாளரை அனுப்புவேன் என்றபோது சீடர்கள் கலக்கமோடு வருத்தமாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம் ஆனால் உண்மையாக ஆண்டவர் விண்ணேறி செல்லும் அந்த நாளிலே சீடர்கள் பெருமகிழ்ச்சியோடு இருந்தார்கள் என்று லூக்கா பதிவு செய்கிறார் திருச்சபை காண முடியாத இரையாட்சியை பிரதிபலிக்கும் கண்ணாடி ஏக பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபை புதிய எருசலேமையும் புதிய ஆலயத்தையும் பிரதிபலிக்கிறது திவ்ய நற்கரணியில் உள்ள இயேசுவின் இறைப்பிரசன்னம் இறையாட்சியில் புனிதர்கள் மற்றும் வானதர்களுடனான அவரது பிரசன்னத்தை பிரதிபலிக்கிறது இரண்டாம் அத்திக்கான் சங்கம் இறைமக்கள்தான் திருச்சபை சர்ச் இஸ் த பீப்புள் ஆஃப் காட் என்கிறது திருச்சபை இயேசு தொடர்ந்து உலகில் இருக்கிறார் என்பதன் அடையாளமாகவே இருக்கிறது ஏனெனில் இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாய் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று மத்தையு பதினெட்டு இருபதுல இயேசு கூறியதை நினைவு கூறுவது நல்லது திருச்சபையில் இறைவார்த்தையில் அருள் அடையாளங்களில் குறிப்பாக நற்கருணை அருள் அடையாளத்தில் இயேசுவின் நீங்கா உடனிருப்பை அவரது வெண்ணேற்றம் நிகழ்வு நிஜமாக்கி உறுதி செய்வதை நான் பார்க்கிறேன் திருப்பலி இயேசுவின் தொடர் உடனிருப்பை உணர்ந்து கொண்டாடும் உன்னதமான தருணம் எனலாம் இயேசுவின் மின்னேற்றம் நமக்கு உணர்த்தும் முக்கியமான பாடங்கள் என்ன இயேசுவின் பணியை இறை வல்லமையாம் தூய ஆவியார் துணையின்றி செய்ய முடியாது இயேசுவை அவரது திருமுழுக்கிலிருந்து கல்வாரி வரை தூய ஆவியார் வழிநடத்தினார் தூய ஆவியானவரே நாம் வாழும் இன்றைய வாழ்க்கைச் சூழல் சமூகச் சூழல் போன்றவற்றிற்கு ஏற்ப மெய்ப்புப் பணி புரியவும் நற்செய்தி பணி ஆற்றவும் நற்செய்தி பணி புரிந்து நாம் இயேசுவை எல்லாருக்கும் கொண்டு செல்லவும் வழிநடத்துகிறார் என்பதை உணர விழ அழைக்கும் விழா இன்றைக்கு குருக்கள் துறைவரத்தார் பொதுநிலையினர் இயேசுவின் சீடர்களாக செய்யும் கல்விப்பணி சமூக பணி சமய பணிகள் தூய் ஆவியின் தூண்டுதலால் மேற்கொள்ளப்படுகையில் மட்டுமே அவை இறையரசுப் பணியாக இருக்க முடியும் இயேசுதம் சீடர்களை தூய் ஆவியாரின் வருகைக்காக காத்திருக்க அழைப்பது இதற்காகத்தான் சமூக பணிகள் அனைத்தும் இறையரசு பணிகளாகிவிட மாட்டாது ஆனால் இறையரசுப் பணிகள் அனைத்தும் சமூக பணிகளாகவே உள்ளன பலவீனர்களான பயந்தாங்கொழிகளான மந்த புத்தியுள்ளவர்களான தம் சீடர்களது நம்பிக்கை கொண்டு நற்செய்தி அதிகாரமுடன் அறிவிக்க இயேசு தமது அதிகாரத்தை அவர்களுக்கு வழங்குகிறார் இயேசு தமது சீடர்களை நம்பி அவர்கள் மீது தமது ஆவியின் வல்லமையை பொழிந்து அவர்களுடன் தனது அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டது போல திருச்சபையில் குடும்பம் என்னும் குட்டி திருச்சபையில் அதிகாரத்தை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து இரையாட்சியில் ஆயர் குருக்கள் பொதுநிலையன் என்ற வேறுபாடு இல்லாமல் இரையாட்சியின் மக்களாக இறையாட்சியை இயேசுவை மையப்படுத்தி கட்டியெழுப்ப இந்த விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது இயேசுவின் நீங்கா பிரசன்னத்தை உறுதி செய்யும் அதிசயம் ஆண்டவரின் விண்ணேற்றம் என்பதனால் ஆண்டவர் என்னாலும் நம்மோடு இருக்கிறார் அவரது நற்செய்திக்கு சாட்சிகளாய் திகழ்வோம் என்பது இயேசுவின் விண்ணேற்பு பெருவிழா நமக்கு உணர்த்தும் உண்மையாகும் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே நாற்பது நாட்கள் முடிந்து ஆண்டவர் விண்ணேறி செல்லும் அந்த மகிழ்ச்சியான பெருவிழாவை அவர் விண்ணறிச்சென்று தந்தையின் வளப்பக்கம் அதிகாரத்தோடு அமர்வது அவர் திருச்சபையின் தலையாக இருக்கிறார் அந்த மறையுடலின் உறுப்புகளாகிய நாமும் அவரோடு விண்ணகத்தில் மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு தந்தையோடு ஒருங்கிணைந்து விண்ணகத்துக்குரியவர்களாக வாழ்வோம் என்ற உண்மையை நமக்கு உணர்த்தி இருக்கிறது ஒன்று தெசலோனியர் நாலு பதிமூணில் புனித பவுலடியார் சொல்கிறார் இறந்தவர்களுக்காக அல்லாதீர்கள் இழந்தவர்களுக்காக துக்கம் கொண்டாடுவதில்லை உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் காரணம் இறந்தவர்கள் இவ்வுலகின் துன்பங்களை விடுத்து அவர்கள் நித்திய மகிழ்ச்சியுள்ள இருக்கிறார்கள் அவர்கள் ஆண்டவருக்குள் மகிழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற மறுவாழ்வை இறப்புக்கு வெண் வருகின்ற நித்திய வாழ்வை சொல்லி இறப்பை துக்கமாக கருதாமல் இறைவனை அடையும் நுழைவாயிலாக பார்க்க அழைப்பதை பார்க்கிறோம் ஆண்டவருடைய விண்ணேற்பம் ஆண்டவர் சொன்னார் நான் இருக்கும் இடத்தில் என் சீடர்களும் இருப்பார்கள் நான் இருக்கும் இடத்தில் என்னை நம்புகிறவர்களும் இருப்பார்கள் என்றார் யோவான் மூணு பதினாறுலே என் மீது விசுவாசம் கொள்பவன் நிலை வாழ்வை கொண்டிருக்கிறான் என்றார் தன் மகன் மீது விசுவாசம் கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வை பெரும்பொருட்டு அவர் தன் மகனையே கையளித்தார் என்று பார்க்கிறோம் ஆக இயேசு மீது விசுவாசம் கொள்கிற நாம் இயேசுவை எல்லாருக்கும் அறிவிக்கிற நாம் இயேசுவின் பிரியமான பிள்ளைகளாகிய நாம் இயேசுவோடு விண்ணகத்தில் ஒரு நாள் இருப்போம் அந்த விண்ணகத்தில் ஒரு நாள் இருக்கின்றவரை அவர் வல்லமையோடு மகிமையோடு மீண்டும் வந்து நம்மை விண்ணகத்துக்கு அழைத்து செல்கிற அந்த நாள் வரை அவருடைய மரணத்தையும் உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்ற விசுவாசமுள்ள பிள்ளைகளாக இருப்போம் ஆண்டவருடைய விண்ணேற்ப பெருவிழா மகிழ்ச்சி இந்த கொரோனா பெருந்தொற்றிலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற துன்பத்திலே இருக்கிற அவநம்பிக்கையிலே இருக்கிற எதை வைத்து நம்புவது எதை வைத்து நம்பிக்கையோடு எழுந்து நடப்பது என் வீட்டில் இருவருக்கு கொரோனா வந்துவிட்டது ஒருவர் இறந்து போயிருக்கிறார் இன்னொருவருக்கும் வந்து விட்டது மருத்துவமனையில் இடமில்லை இன்னும் நாங்கள் தடுப்பூசி போடவில்லை இந்தியா போன்ற பெரிய நாடுகளிலே மக்கள் தொகை இருக்கிறவர்களுக்கு தடுப்பூசி என்பதே ஒரு கனவாக இருக்கிறது இவ்வளவு பெரிய சவால்களுக்கு மத்தியில் கிறிஸ்துவப் பிள்ளைகளே இயேசு நம் நம்பிக்கையாக இருக்கிறார் இந்த உலகத்தில் தீயவனை அழைத்து தீயவனை அழித்து தீமைகளை அழித்து இறந்து உயிர்த்து விண்ணேறி செல்வது இந்த உலகத்தை நாம் வெல்ல முடியும் தீமைகள் எல்லாவற்றையும் வெல்ல முடியும் நாம் நன்மைக்கு உயிர் ஆண்டவரோடு ஒரு நாள் விண்ணகத்தில் நோயற்றவர்களாய் பேயற்றவர்களாய் பிரச்சனை இல்லாதவர்களாய் வழியற்றவர்களாய் எந்த இல்லாதவர்களாய் நம்பிக்கையோடு பெருமகிழ்ச்சியோடு இருப்போம் என்ற அந்த நம்பிக்கை நம் இருக்க இயேசு நம்மோடு இருக்கிறார் நற்கருணையில் நம்மோடு பிரசன்னமாய் இருக்கிறார் இப்பொழுது விண்ணறிச் சென்ற ஆண்டவர் எல்லார் மத்தியிலும் எங்கும் அவர் வியாபித்திருக்கிறார் என்ற அந்த தேவ பிரசன்னத்திலே நம்பிக்கை கொண்டு இயேசு என்னோடு இருக்க ரோமர்களின் திருமுகம் எட்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் நான் உங்கள் சார்பாக இருக்க யார் உங்களுக்கு எதிராக இருக்க முடியும் என்ற அந்த தேவ வசனங்களின்படி வின்னேறி சென்ற ஆண்டவர் நம்மத்தில் இருக்கிறார் நம்மோடு இருக்கிறார் விரைவில் நமக்கு இந்த கொரோனாவிலிருந்து விடுதலை பெறுகின்ற அந்த விண்ணேர்ப்பை வழங்குவார் என்ற நம்பிக்கையில் கனவின் புனித சூசையப்பரோட முருக்கமாக ஜிபிப்போம் சூசையப்பர் யோபிலே ஆண்டுலே வணக்கம் மாதத்தில் இருக்கிற நாம் நம்பிக்கை இழக்காதவர்களாய் சூசையப்புரை போல் அன்னை மரியாதைப் போல் விசுவாசிகளாய் நம்பிக்கையாளர்களாய் இயேசுவே நம்முடைய மீட்பு இயேசு ஒருவர் வழியாகவே நமக்கு மீட்பு உண்டு அவர் வழியாகவே நமக்கு விடுவி விடுதலை வரும் தீர்வு வரும் மீட்பின் வாசல் அவரே என்ற அந்த நம்பிக்கையோடு இருக்க தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் விண்ணோக்கி பார்ப்போம் மண் நோக்கி பார்க்க வேண்டாம் மண் நோக்கி பார்த்தால் பயம் வரும் நாம் இறப்புகளையும் துன்பங்களையும் பார்த்தால் நாம் நம்பிக்கை இழந்து விடுவோம் இயேசு பட்ட துன்பங்களுக்கு பின்னால் அவர் உயிர்த்தார் அவர் விண்ணேறி சென்றார் ஆகவே நம் பார்வை விண்ணகம் நோக்கி இருக்கட்டும் மேல் நோக்கியதாக இருக்கட்டும் உயிர்வான பார்வையாக இருக்கட்டும் உன்னதமான பார்வையாக இருக்கட்டும் ஏதோ நாம் தூய ஆவியானவருடைய வருகைக்காக அடுத்த வாரம் பரிசுத்த ஆவியின் வருகையான பெந்து கோஸ்தை பெருவிழாவை கொண்டாடப் போகிறோம் அந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்கள் தைரியசாலிகளாய் தைரியம் பெற்றவர்களாய் யூத தலைவர்களை கூட எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாய் சாவுக்கு அஞ்சாதவர்களாய் மாறினார்களே அப்படிப்பட்ட சாவுக்கு அஞ்சுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல சாவை தாண்டி இருக்கிற வாழ்வை பெறுவதற்கு போராடுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற அந்த உண்மையான செய்தியை பெற்றுக்கொண்டு தேவ பிள்ளைகளாய் வாழ ஆண்டவருடைய விண்ணேற்றம் விண்ணக அருளை கனவின் புனித சூசைய பொருளியாக உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விண்ணேற்ற ஆசிர்வாதத்தை கொடுத்து நலத்தையும் குணத்தையும் கொரோனாவிலிருந்து விடுதலையும் பெற்று கொடுப்பதாக அமேன் அமேன்